ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சதா சகாய மாதாவை பற்றி பார்க்க போகிறோம். சதா சகாய மாதா அல்லது இடைவிடா சகாய மாதாங்க பெயர் இயேசுவின் தாயாகிய மரியாவை அழைக்கக்கூடிய பெயரில் ரொம்பவே சிறப்பான பெயர். சதா சகாய மாதாங்கிற பெயரை திருத்தந்தை 9 பயஸ் மரியாவை அழைக்க பயன்படுத்தினாங்க. இந்த ஓவியம் வாதுமை மரத்தால் செஞ்ச பலகையில் வரையப்பட்டது. இந்த படத்தை யார் வரைஞ்சதுன்னு யாருக்கும் சரியாக தெரியலை. சிலர் யோசேப்பு, மரியா, இயேசு 3 பேரும் நாசரேத்தில் வாழ்ந்தபோது அவங்க பயன்படுத்தின உணவு மேசையில் நற்செய்தியாளரான புனித லூக்கா வரைந்த படம்னு நம்புகிறாங்க. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற மிக்கேல் மற்றும் கபிரியல் அதிதூதர், மேலும் பசைண்டின் முறை கிரேக் எழுத்துக்கள் லூக்காவோட ஓவியத்தில் இல்லாததால் லூக்காவோட ஓவியத்தை தழுவி கீழ்த்திசை கலைஞர்களால் இந்த படம் வரையப்பட்டிருக்கலாம்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த ஓவியம் கிரீட் தீவிலிருந்து 15 நூற்றாண்டோட இறுதியில் ரோமுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த ஓவியம் ரோமுக்கு வந்த பிறகு பல அற்புதங்கள் நடக்குது. மரியா ஒரு சிறுமிக்கு காட்சி அளித்து இந்த ஓவியத்தை ரோமில் உள்ள புனித மரியன்னை மற்றும் புனித யோவான் லாத்தரன் பேராலயத்துக்கு இடையே அமைக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. அந்த ரெண்டு பேராலயத்துக்கு இடையே புனித மத்தேயு ஆலயம் இருந்ததால் அகுஸ்தீன் சபை குருக்கள் மத்தேயு ஆலய பீடத்துக்கு மேலே அதை வச்சு பராமரித்து வராங்க. 3 நூற்றாண்டுகளாக இந்த படம் மத்தேயு ஆலயத்தில் தான் இருந்தது. அந்த சிறுமிக்கு அளித்த காட்சியில் இடைவிடா சகாய தாயின்னு குறிப்பிட்டதால் அன்று முதல் இடைவிடா சகாய மாதான்னு அழைக்கிறாங்க. 1798 புனித மத்தேயு தேவாலயம் பிரெஞ்சுக்காரங்க படையெடுப்பால் அழிக்கப்படுது. அந்த படத்தை மட்டும் அகுஸ்தீன் சபை குருக்கள் காப்பாற்றி ஒரு துறவர மடத்துக்கு மாற்றுறாங்க. அதன் பின்னர் போஸ் தருவாங்க நகரில் இருக்க புனித மரியனை ஜபக்கூடத்தில் 1866 வரை இந்த படம் மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அழிக்கப்பட்ட புனித மத்தேயு பழைய ஆலயம் இருந்த இடத்துல இரட்சகர் சபை குருக்களால் தூய அல்போன்சா ஆலயம் புதுசாக கட்டப்பட்டது. மறுபடியும் மரியனை படம் கண்டுபிடிக்கப்பட்டு பாப்பரசர் 9 பத்திநாதர் இந்த படத்தோட வரலாறு அறிஞ்சு அவரோட கட்டளையினால் 1866 ஏப்ரல் திங்கள் 29 நாள் திருப்பவனியாக படத்தை கொண்டு வந்து தூய அல்போன்சா ஆலயத்தில் மறுபடியும் அதே பழைய இடத்துல நிறுவப்படுது. அதோட பராமரிப்பையும் பாதுகாப்பையும் இரட்சகர் சபை குருக்களிடம் ஒப்படைக்கிறார். அன்று முதல் இன்று வரை இரட்சகர் சபை குருக்கள் பாதுகாத்து பக்தியை பரப்பி வராங்க. இந்த படத்தில் கன்னி மரியாள், குழந்தை இயேசு, தூய மிக்கேல் அதிதூதர், தூய கபிரியல் அதிதூதர் ஆகிய 4 பேரோட உருவமும் பசைண்டின் முறை கிரேக்க எழுத்துக்களும் காணப்படுது. சாதாரண பார்வைக்கு இந்த ஓவியம் ஒரு பெண் தன் குழந்தையை கையில் வச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஓவியத்தில் ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. படத்தோட மைய பாத்திரம் அன்னை மரியாவும் அவங்க கையில் தாங்கி இருக்கிற குழந்தை இயேசுவும். அன்னை மரியா கருஞ்சிவப்பு நிறத்தில் உடை அணிஞ்சிருக்காங்க. இது இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளோட அடையாளம். மரியாவோட மேலாடை நீல நிறத்தில் இருக்குது. இது மரியாவோட கன்னித்தன்மையையும் தலையில் அணிந்திருக்கிற முக்காடு பணிவையும் குறிக்குது. மேலே இடதுபுறத்தில் மிக்கேல் அதிதூதர் இருக்கார். அவரோட கைகளில் இயேசுவோட விலாவை குத்தி அவர் உடம்பை கிழித்த ஈட்டியும் இயேசு தாகமாக இருக்கேன்னு கூறிய போது அவருக்கு அளிக்கப்பட்ட புளித்த திராட்சை ரசமும் அதை தோய்த்த கடற்பஞ்சும் இருக்குது. வலதுபுறத்தில் கபிரியல் அதிதூதர் இருக்கார். அவர் கைகளில் 3 குறுக்கு கட்டை கொண்ட சிலுவையும் இயேசுவை அந்த சிலுவையில் அறைய பயன்படுத்திய ஆணிகளும் இருக்குது. வழக்கம் போல இந்த திருப்படத்தில் கிரேக்க எழுத்துக்களும் சொல் சுருக்கங்களும் காணப்படுது. இந்த படத்தோட மேற்புறம் இடமும் வளமும் இறைவனின் தாய்ங்கிற சொற் சுருக்கம் காணப்படுது. ஓவியத்தோட இடதுபுறம் வானதூதரோட மேல் பகுதியில் இருக்கிற அந்த சுருக்கெழுத்து அந்த வானதூதர் மிக்கேல் அதிதூதருங்கிறத குறிக்குது. இடதுபுறம் இருக்கிற எழுத்து அந்த வானதூதர் கபிரியல் வானதூதருங்கிறத குறிக்குது. குழந்தை இயேசுவோட தலைக்கு அருகே காணப்படுகிற சொற் சுருக்கம் அது அவர் இயேசு கிறிஸ்துங்கிறத குறிக்குது. இந்த படத்தில் குழந்தை இயேசு சற்றே திரும்பி தாம் அறையப்பட்டு உயிர் துறக்க போகிற சிலுவையையும் ஆணிகளையும் பார்க்கிறாரு. அது அவரை ரொம்பவே அச்சப்பட வைக்குது. ஆறுதல் தேடி தம் அன்னையோட கைகளை அழுத்தி பிடிக்கிறாரு. அச்ச உணர்வு எழும்பவே அவரது வலது காலில் இருந்த காலணி கலன்று கீழே விழுகிறது. இயேசுவோட பாடுகளை நினைத்து அன்னை மரியாவோட முகமும் துயரத்தால் நிறைந்த மாதிரி தெரியுது. அன்னை மரியாவோட நெற்றி பகுதியில் உள்ள விண்மீன் மாலினிகளுக்கு வழிகாட்டுற விண்மீன் போல மரியா மனிதர்கள் கடவுளிடம் செல்ல வழிகாட்டுகிறார்னு குறிக்குது. அன்னை மரியாவோட வலதுகை இயேசுவை சுட்டி காட்டுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இயேசுவை சென்று சேர்கின்ற வழின்னு அர்த்தம். இயேசுவே வழியும் வாழ்வும் உண்மையும்னு மரியா சுட்டி காட்டுகிறார்.